Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful and Aariwork videos paaka marakama nama channel subscribe panikonga pakkathula iruka bell icon click panikonga. In this video, we will see tracing method. So, already in our channel, we will trace carbon paper use and upload a video. Right side corner, card attached to the check. This is another method. This is carbon paper. So, we will see the pattern. That is how we will do it. So, we will skip the video. We will see the video. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் சோ பிகினர்ஸ் எல்லாரும் இந்த மெத்தட ட்ரை பண்ணலாம் சோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கேன் அப்படினு ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சோ இப்போ வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா இது yellow colorல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது blouse pattern ஆல்ரெடி நம்ம சேனல்ல blouse marking வீடியோ எப்படினு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ரைட் சைடு கார்னர்ல கார்ட் அட்டாச் பண்றேன் வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க சோ இந்த neck pattern பார்க்கிறதுக்கு உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும் அது ஒண்ணும் கிடையாது நீங்க neck pattern mark பண்ணுவீங்க எப்பவும் mark பண்ற மாதிரி சோ அதுல வந்து இங்க கட் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த பீஸ நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இது back neck ஓடது நம்ம கட்டிங் பீஸ் இருக்கு பாத்தீங்களா அத தான் நான் இப்ப வந்து மார்க்கிங்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாட்டர்ன் எதுக்கு இந்த கட்டிங் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கனா நான் வீடியோ போக போக நான் சொல்றேன் உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்கனா ஃப்ரண்ட் neck ஓடது ஃப்ரண்ட் neckல அதே மாதிரி தான் மார்க்கிங் எப்பவும் பண்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த கட்டிங் பார்ட் இருக்கும்ல அந்த கட்டிங் பார்ட் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் neck pattern வந்து ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கேன் சோ பாதி neck எடுத்துர்க்கேன் பாதி neck க்கு வந்து pattern போட்டு வச்சிருக்கேன் சோ இது வந்து ஒரு சிம்பிளான கொடி டிசைன் அப்படின்றதால நான் கையிலே தான் டிரா பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா கூகுல்ல வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும் சோ அத நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த காப்பியை கூட நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் கிடையாது நானே டிரா பண்ணது தான் இது வந்து அந்த கொடி எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸ்ல வந்து நீங்க டிரா பண்ணீங்கனா கரெக்ட்டா வந்துரும் நெக்ஸ்ட் வந்து பட்டர் பேப்பர் எடுத்துர்க்கேன் இந்த பட்டர் பேப்பரை வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன் சோ பாருங்க இந்த மாதிரி பெரிய பேப்பரா எடுத்து டபுளா ஃபோல்ட் பண்ணி இந்த எட்जेस எல்லாம் வந்து நல்லா சமபடுத்தி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா neck pattern எடுத்துர்க்கேன் சோ இந்த கட்டிங் பார்ட்ட தான் நான் எடுக்க சொல்லிருந்தேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபா ஃபோல்ட் பண்ணிடுங்க ஆஃப் ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சிங்கனா அழகா உங்களுக்கு ஈஸியா மார்க்கிங் வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த neck pattern டிரா பண்றதுக்கு சோ நீங்க வந்து pattern பேப்பர்ல டிசைன் டிரா பண்ணுவீங்கல அதுக்கு கூட இதே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணீங்கனா டபுள் சைடு உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங் வந்துட்டு இருக்கும் அது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுனா இந்த மாதிரி ஓபன் பண்ணி டபுள் சைடா வெச்சி கூட நீங்க வந்து இதே மாதிரி டிரா பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் neck pattern டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கட்டிங் பார்ட் எடுத்து நீங்க வந்து டிரா பண்ண சொல்லி சொல்லிருந்தேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் டிரா பண்ணி வச்சிருந்தோமா ஒரு பேப்பர்ல சோ அது பாதி நிக்குக்கு தான் டிரா பண்ணி வச்சிருந்தேன் சோ அத வந்து மிடில்ல வச்சிரணும் இந்த மாதிரி மிடில்ல வச்சிட்டு பட்டர் பேப்பரை வந்து மேலே ஒரு பட்டர் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிரணும் சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த பேப்பர் வந்து மிடில்ல இருக்கணும் அவ்வளவுதான் சோ இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேப்பரை வந்து கரெக்ட்டா அந்த மிடில்ல வந்து நம்ம இப்ப neck pattern வந்து பட்டர் பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சிரணும்ல அதுக்கேத்த மாதிரி அந்த neck ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அந்த கர்வ் வந்து பாருங்க கரெக்டா வந்து பட்டர் பேப்பர்லயும் நம்ம டிரா பண்ண நார்மல் பேப்பரோட கர்வும் கரெக்டா இருக்கு சோ இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டா வந்து ஃபிங்கரால ஹோல்ட் பண்ணிக்கோங்க பேப்பர் வந்து மூவ் ஆகாத மாதிரி வந்து டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க கையில இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் உங்களுக்கு அந்த கொடி டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த பட்டர் பேப்பர்ல தெரியற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பென் எடுத்து அதுக்கு மேலே நீங்க டிரா பண்ணனும் சோ அவ்வளவுதான் இப்போ நீங்க டிரா பண்றது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் பேப்பர்ல தான் நீங்க டிரா பண்றீங்க சோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தாவே தெரியும் சோ நல்லா அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அந்த பேட்டர்ன் ஃபுல்லா நல்லா தெரியற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்க டக்கு டக்குனு வந்து டிரா பண்ணிடணும் இதே மாதிரி வந்து ஃபுல்லாவே நீங்க டிரா பண்ணிடணும் neck ஃபுல்லா சோ இது நீங்க டக்கு டக்குனு டிரா பண்ணிடலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டிரா பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க அழிச்சு அழிச்சு வரையற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து என்ன ட்ரேஸ் தான பண்ண போறீங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேப்பரை எடுத்துறலாம் சோ நம்ம உள்ள ஒரு பேப்பர் வச்சிருந்தோம்ல அதை எடுத்துறலாம் இப்போ பேப்பரை வந்து டர்ன் பண்ணீங்கன்னா இப்போ நார்மலா இந்த சைடு தான் நம்ம டிசைன் பண்ணோம் இப்போ அப்படியே நம்ம டர்ன் பண்றோம் பாருங்க டர்ன் பண்ணா இந்த சைடும் வந்து அந்த இம்ப்ரஷன் நல்லாவே தெரியும் சோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும் இப்போ வந்து பென் எடுத்து அதுக்கு மேலயே நல்லா டார்க் பண்ணிக்கோங்க சோ நம்ம வந்து ஒரு பேப்பர்ல A4 ஷீட்ல வந்து நம்ம பேட்டர்ன் போட்டுறோம் பாத்தீங்களா அதுக்கு கூட நம்ம பாதி neckக்கு தான் வந்து டிசைன் டிரா பண்ணிருந்தோம் மீதி பாதி வந்து இதே மாதிரி நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தீங்கனாதா ரெண்டு neckோட டிசைனும் வந்து சேமா ஈக்குவல் லெவல்ல இருக்கும் ஓகேவா நீங்க கையில டிரா பண்ணீங்கனா ரெண்டு சைடுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்கும் டிசைன் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஒரு சைடுக்கு மட்டும் டிசைன் டிரா பண்ணி மீதியை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம்
ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. பேக் நெக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் நெக் அண்ட் தென் ஸ்லீவும் இதே பேட்டர்ன் வச்சு பட்டர் பேப்பரில் டிசைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் கார்பன் பேப்பர் இல்லாமல் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும். நாளைக்கு வந்து பார்ட் டூ வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன், அது நாளைக்கு 1:00 ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.